நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தயாராகும் மரக்கடைசல் பொம்மைகள் சொப்பு பொருட்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். வேறெங்கும் இது போன்ற மரப்பொருட்கள் தயாரிக்கப்படுவதில்லை. 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் மரக்கடைசல் தொழில் இந்த பகுதியின் பாரம்பரிய தொழிலாக விளங்கி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கிடைக்கும் இயற்கையான மரங்களில் கடைந்து அதில் இயற்கையான வர்ணங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த மரச்சொப்பு சாமான்கள். இந்த பொருட்களில் எந்தவித ரசாயன கலவைகளும் இல்லாததால் குழந்தைகள் அச்சமில்லாமல் பயன்படுத்தவும் விளையாடவும் முடியும். இதனால் பெற்றோர்கள் இந்த மரக்கடைசல் பொருட்களை மட்டுமே குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வந்தனர். ஆனால் காலப்போக்கில் வெளிநாட்டு பிளாஸ்டிக் பொம்மைகள் மற்றும் நவீன விளையாட்டு பொட்டு பொருட்களின் வருகையால் இந்த மரக்கடைசல் பொருட்களுக்கு மவுசு குறைந்து இந்த தொழில் நலிவடைந்து வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 600 குடும்பங்களுக்கு மேல் இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் தற்பொழுது சுமார் 150 குடும்பத்தினர் மட்டுமே இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நலிவடைந்து வரும் இந்த தொழிலுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் இலவச மின்சாரம், மானியத்துடன் கூடிய கடனுதவி உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பொதுவாக குழந்தைகள் எதை கொடுத்தாலும் வாயில் வைப்பது வழக்கம். இதனால் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சீன விளையாட்டு பொருட்களால் குழந்தைகளின் உடல் நலத்திற்கு தீங்கு ஏற்படுகிறது. ஆனால் முற்றிலும் இயற்கையான இந்த மரக்கடைசல் பொருட்களால் குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை. மரங்களை அறுத்து அவற்றை கடைந்து அதில் வண்ணங்களை தீட்டி பல வகையான சொப்பு சாமான்கள், நடைவண்டி, தூளிக்கட்டை, தயிர்கடையும் மத்து, அலங்கார பொருட்கள் என ஏராளமான பொருட்களை தயாரித்து தங்கள் கை வண்ணங்களை காண்பிக்கின்றனர். தொடக்க காலத்தில் பூம்புகார் நிறுவனம் மூலம் இந்த மரக்கடைசல் தொழிலை கற்க இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது பயிற்சி நிறுத்தப்பட்டதால் இந்த தொழிலுக்கு அடுத்த தலைமுறையினர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே மரக்கடைசல் தொழில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்பொழுது அழிந்து வரும் இந்த பாரம்பரிய தொழிலை நிலைநாட்டவும் இதன் தரத்தையும் தனித்தன்மையையும் உலகறிய செய்யும் வகையில் இந்த மரக்கடைசல் சொப்பு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டுமென அதன் தயாரிப்பாளர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எந்த தீங்கும் விளைவிக்காத மரக்கடைசல் பொருட்களை பயன்படுத்துவோம். தனித்தன்மை நிறைந்த அத்தொழிலை மீட்டெடுப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக அம்பாசமுத்திரம் செய்தியாளர் நாகராஜ்.